படத்தில் தானே கேக்குறீங்க? படம் வந்து பிரசன்ட் அது வந்து 2021, 2023 எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து வேற கேள்வி ஏதாவது வேற கேக்குறாரு? இல்ல இல்ல, நான் என்ன பண்ணிருக்கேன்னா, மெட்ராஸ்ன்றது முதல்ல படத்துல வந்து போட்டிருக்கேன். சென்னைன்றத நான் வந்து இமேஜினரி சிட்டியா மெட்ராஸ காட்டுறேன் நம்ம படத்துல. பார்த்த ஞாபகம் இல்லையோ கேக்குறாரு. இல்ல இல்ல, ஆக்சுவலா அதுக்கும் இதுக்கும் கனெக்டே கிடையாது. எப்படின்னா, 1923ல நடந்த ஒரு நியூயார்க்ல நடந்த ஒரு மர்டர் ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான், அதாவது எப்படின்னா ஒரு இன்ஸ்பயர் ஆகி பண்ண ஒரு படம் தான் இது. இதுக்கும் அதுக்கும் சுத்தமா சம்மந்தம் கிடையாது. ஆனா அந்த பாட்டு வந்து அந்த ஒரு ஃபீல் கொடுக்கும். அந்த ஃபீல் மாதிரி இந்த படத்துல எடுத்துட்டு வரணும்னு ஒரு ஆசைக்கு தான் அந்த பாட்டே நான் அந்த படத்துல வச்சிருக்
அதாவது எப்படின்னா, அதாவது எப்படின்னா சைன் ஆஃப் விஸ்டம், அதாவது எப்படின்னா, ஆமா எப்படின்னா ஒரு 200 கேசஸ் மேல சால்வ் பண்ணிருக்காருன்றத நம்ம எஸ்டாப்லிஷ் பண்ணோம் அந்த படத்துல. ஸோ ஒரு 200 கேசஸ் வந்து சால்வ் பண்ணாக்க உங்களுக்கு அந்த அளவு டைம் ஆகுன்ற மாதிரி அந்த ஒரு ஃபீல் கொடுத்துருக்கேன் தவிர, அது ஒன்றும் இல்லாமல் ஒரு ஜார்ஜ் க்ளூனி லுக்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி ஸ்டைலிஷா இருக்காரு, இது வரைக்கும் வந்து அந்த மாதிரி லுக்ல வந்தது கிடையாது. ஸோ அதெல்லாம் சேர்த்து வச்சு யோஜனை பண்ணி this will be a perfect look. Sir, Vijayadi sir ke da keli kelunga sir, please sir. Kelunga enna pattrathu modhalla solumbodhu moonu heroine sonnadanaala tappun kanna modi uthukittam appo na kadha ketta actually ama paravala edha moonu heroine summa illa nama engineer irundhu vande appo moonu heroine like pandrom adhu ivanga bihariya ninga endha oru punjab ponna நேரா காலையில 6 மணிக்கு தான் பேக்கப் பண்ணாங்க ராமோஜி பிலிம் சிட்டில, அங்கிருந்து ஹைதராபாத் வர்றதுக்கு 1.5 மணி ஆயிடுச்சு, அங்கிருந்து ஃபிளைட்டு, இதுக்கு வந்து விக்கு கலந்து கீழே வந்துருமோ பயந்துட்டேன், விக்கு தான் வச்சிருந்தேன், இதை வச்சுட்டு வரதுக்கு டைம் இல்லை, நான் வேணா நெக்ஸ்ட் சக்சஸ் மீட்ல வந்து அதே விக்கோட வந்து உங்களை மகிழ்விக்கிறேன். ராசியா இருக்கா செகண்ட்ல ராசி, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் செகண்ட்ல ராசியா தான் இருக்குது ஆக்சுவலா, சந்தோஷம். இந்த கொலைக்கு செகண்ட் எடுக்கணும்னு சொன்னா இவங்க அதை ஒத்துக்கணும், இந்த படத்துல வந்து செத்துட்டாங்க ஆக்சுவலா, கொலைக்கு செகண்ட் பார்ட் எடுக்கிறதா இருந்தா இவங்க ஆவியா தான் நடிக்கணும் ஆக்சுவலா. ஓ நீங்க சரி கொலைகாரம் நடிச்சிருக்க, ஏன் இந்த மாதிரி கொலை பண்ணிட்டே அலையறீங்க, அதாங்க நானும் கேட்கறேன் ஆக்சுவலா, எனக்கு ஏன் இந்த ரொமான்டிக் ஹீரோ வச்சுக்கிட்டு எதுக்கு சீரியஸான படங்கள் பண்றீங்கன்றத என்னோட ஆதங்கம் கூட. ஒவ்வொரு பிரஸ் மீட்லயும் தயவுசெஞ்சு நீங்க ஃப்ரண்ட்ல உட்காந்து டைரக்டர்ஸ் இந்த கேள்வி எல்லாம் கேட்டு அவங்க மனசு கொஞ்சம் மாத்தி விடுங்க, நீங்க ஆக்சுவலா அப்படியே தான் வந்துட்டு இருக்கு எல்லா ஸ்கிரிப்ட்லயும் சீக்கிரமா ஒரு ரொமான்டிக் ஸ்டோரி கொண்டு வந்து. ஆமா ஆமா சார், அவரே சொல்லுமா, நானு சார் நானே உங்களுக்கு நல்ல மாதிரியே இருக்கேன் இல்லையா,
நம்ம எல்லாருமே அப்படிதான் சார், டாம்பிளிங்களே அப்படிதான் சார். நம்ப மாட்டீங்க, எங்க கொலை ஃபங்க்ஷன் எல்லா இடத்துலயும் டான்ஸ் ஆடி பாட்டு பாடி செலிப்ரேட் பண்ணாரு. பிச்சைக்காரன் டூல பாத்தீங்கன்னா அப்படியே கமக்கமா நல்ல ஹஸ்பண்டா இருந்தாரு. சோ புரிஞ்சிச்சு சார், புரிஞ்சிச்சு சார். இனிமே பாத்திமா மேம் தான் கூட மாட்டேன். அந்த டான்ஸ் கூட பாத்திமா மேம் தான் நாங்க கூட மாட்டோம் வேலைக்கு. அந்த டான்ஸ் கூட பாத்தீங்கன்னா அந்த சூர்யா வந்து இந்த தோல்வியில பாடுவார்ல, அவ என்ன தேடி வந்த அஞ்சல, அந்த வெறுப்பால ஆடுற டான்ஸ். அப்படிங்களா சார்? இல்ல சார், அவங்க அமெரிக்கா எங்க இருக்காங்க? பஞ்சாப்ல இருக்காங்க. பஞ்சாப்ல இருக்காங்க, வெளியூர்ல இருக்காங்க. எப்படி சார் முடியும் அதெல்லாம்? என்ன சார் இங்க போன்ல இருக்காங்க? படத்துலயா? படத்துல உண்மையிலே சார், நானும் அவங்களை காதலி காதலன் சார். அதனால வந்து டைரக்டர் சொன்னதுனால, நான் தான் டைரக்டர், டைரக்டரோட ஃபோர்ஸ்னால வந்து நான் அப்படி பண்ணி ரொமான்டிக் பண்ண வேண்டிய சூழ்நிலையை போச்சு. கொஞ்சம் அதிகமா அது மாதிரி ஃபீல் பண்றீங்களா சார்? பண்ணா ஆயிடலாம்ல சார். தேங்க்யூ சார். சார் சார் டைம் கிடைக்கும் போது உங்களோட அட்வைஸர் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் ஓப்பனா பேசுங்க ப்ளீஸ். அடுத்து அடுத்து எஸ். இல்ல நான் நடிக்க நிறைய இது பண்ணியிருந்தேன் சார். ஆக்சுவலி என்னோட மீட்டர் கரெக்டா புரிஞ்சிருக்காரு. ஆக்சுவலா இவ்வளவுதான் வரும்னு சொல்லிட்டு அதுக்குள்ள ஒரு ஏதோ ஒன்னு ட்ரை பண்ணி ஒரு விஷயம் பண்ணிருக்காரு. எல்லா படமே சூப்பர் தான் சார். என்னோட கெரியர்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் படத்துக்கு சரியான விஷயம் தான். பிச்சைக்காரன் ஒன்ல வந்து ரெண்டு ஊர்லயுமே வந்து பெரிய ஹிட்டா இருந்தது. சசி சார் பண்ணாரு, எல்லாம் பண்ணாரு. மேபி இந்த சால்ட் அண்ட் பெப்பர் வச்சதுனால நடிச்ச மாதிரி தெரியுதோ தெரியல எனக்கு. வந்து ஸ்பெஷலா பண்ண மாதிரி நீங்க கேக்குறப்பா கேளு. மியூசிக் டைரக்டர் விஜயன் கொஞ்சம் சைலண்டா வச்சிருக்கேன் சார். சார் இல்ல இல்ல, இப்பதான் அவர் வந்து ஒரு கான்சர்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு சார். மியூசிக் கான்சர்ட் பண்றாரு, நேத்து அனௌன்ஸ் பண்ணாரு. மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் ஆன்லைன்ல செப்டம்பர் 9th அன்னைக்கு இந்த நேரத்துல சொல்லலாம். மியூசிக் கான்சர்ட் வந்து சென்னையில ஒய்எம்சி இதுல பண்றாரு. பிரமாதமான ரெஸ்பான்ஸ் நேத்து, பிரமாதமான ரெஸ்பான்ஸ். ஆக்சுவலா நான் மியூசிக் டைரக்டர் ஆன உடனே நிறைய நியூ சிங்கர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்தேன் சார். நிறைய ரிலீசிஸ்ட் கொடுத்தேன். இப்ப ஆக்டர் ஆன பிறகு நியூ டைரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ற மாதிரி இப்போ வந்து நிறைய பண்ணியாச்சு. ஆக்சுவலா நிறைய மியூசிக் கம்போசர்ஸ் இருக்காங்க. கிரீஷ் கோபாலகிருஷ்ணன் எல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து ஒரு ஹான்ஸ் ஜிம்மர் கிரீஷ் கோபாலகிருஷ்ணன் லெவல்ல ஈக்குவலா, அதாவது அவங்களுக்கு அவ்வளவு பெரிய பட்ஜெட் கொடுக்கப்படும், அந்த பட்ஜெட்ல அவங்க அவ்வளவு பண்ணுவாங்க. அதெல்லாம் அதுலயே வந்து எங்களுக்கு வந்து 1/10 ஒரு 1% அவுட் ஆஃப் 100% 10% தான் எங்களுக்கு பட்ஜெட் இருக்கும். அது கூட அதிகம் தான் இல்லையா? சோ இதை வச்சுக்கிட்டு வந்து இவ்வளவு பெரிய மியூசிக் பண்ணக்கூடிய கிரீஷ் கோபாலகிருஷ்ணன் நிறைய திறமசாலிகள் இருக்கிறதுனால என்னோட கெரியரை நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 20 மியூசிக் கம்போசர்ஸ் ஏதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு போகணும்னு ஆசைப்படுறேன் சார். ஆக்சுவலாக அதனால அப்பப்போ எனக்கு வேற ஏதாவது பண்ணுவேன் சார். கேளுங்க சார். ஆ கண்டிப்பா, ஃபியூச்சர்ல கதைன்னு ஏதாவது வந்தா எனக்கு கதை. ஆக்சுவலாக கதை எழுதுறது ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ். மினிமம் வந்து ஒரு நல்ல கதை எழுதுறதுக்கு 1 year மினிமம், அதிகபட்சம் குறைஞ்சபட்சம் எனி திங் சார். நீங்க கூட அந்த ஸ்கிரிப்ட் மேட்ச் ஆனால் கூப்பிட்டுருவேன் நீங்க வேணா. ப்ளீஸ் கண்டிப்பா கண்டிப்பா சார். சார் நல்ல கதையில பொருந்தக்கூடிய முகங்கள் அத்தனையுமே ஹீரோ தான் சார். யாரும் ஆக்ட் பண்ணலாம். நான் ஆக்ட் பண்ண வந்துட்டேன் சார். அவரை பொறுத்தவரையும் கதை தான் சார். இன்ஃபேக்ட் அவர் அடுத்ததான் பண்ற ரெண்டு படமும் பாத்தீங்கன்னா, 3 படம் பண்றாரு. இருங்க இருங்க, அடுத்த 2 படமும் அவர் புது டைரக்டர் அறிமுகப்படுத்துறாரு, நீங்க பண்ணலாம் சார். சொல்லுங்க. தியேட்டர் ஒன்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க. எஸ் சார், என்ன கோரிக்கை வைக்கிறாங்க? ஓகே ஓகே. டிக்கெட் எவ்வளோ இப்போ போயிட்டு இருக்கு ஆக்சுவலாக? அப்படிங்களா? அப்படி பண்ணா அவங்களுக்கு இன்னும் நல்ல செலவு செழிப்பா இருக்கலாம். அப்படியா? ரசிகர்கள் வந்து பெரிய ஹீரோஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டே டிக்கெட்டுக்கு வந்து 5000 கூட கொடுக்க அவங்க ஆசைப்படுறாங்க, ஆர்வப்பட்டு தான் வராங்க. சுய கட்டுப்பாடு தான் எல்லாத்துக்கும். நம்ம வந்து இன்னொரு இவ்வளவு கொடுங்க இவ்வளவு கொடுக்காதீங்கன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் கம்ப்ளீட்டா அவங்களோட ஸ்ட்ரகிள் நமக்கு தெரியாது இல்லையா? சம்டைம்ஸ் நீங்க வந்து ஓடுற படங்களை மட்டும் பாக்குறீங்க. சில சமயம் வந்து சில படங்களுக்கு வந்து புது டைரக்டர்ஸ் புது டீம் கூட அவங்க தியேட்டர் கொடுக்குறாங்க. சம்டைம்ஸ் அது வந்து ஏசி கட்டணம் கூட சம்டைம்ஸ் வரமாட்டேங்குதுன்றதுனால பெரிய பெரிய ஹீரோஸ் வரும்போது தான் அந்த படத்தை வச்சு அவங்க சம்பாதிக்க முடியுது. அவங்க நிலைமை நமக்கு தெரியாது. அவங்க டிக்கெட்ல வருதோ இல்லையோ, அட்லீஸ்ட் சமோசா வித்து போண்டா பஜ்ஜி வித்தாவது அவங்க சம்பாதிக்கிறாங்கன்ற லெவல்லாம் அவங்க 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 ஷூஸ்ல நீங்க இறங்கி பார்த்தா அவங்க பிரச்சனைகள் தெரியும். ஐ திங்க் அது ரைட்டா தப்பான்னு தெரியல. மேபி இன்னும் டீட்டெயில் அனலைஸ் பண்ணி நம்ம மேபி ரசிகர்களுக்கு மட்டும் வந்து ஹீரோஸே டிக்கெட் வாங்கி தர மாதிரி ஏதாவது ஹீரோஸ் டிக்கெட் பார்க்கலாம். நீங்க கொடுப்பாங்களா ரசிகர்கள்?
சார் நான் பெரிய ஓப்பனிங் ஹீரோலாம் கிடையாது சார், பெரிய பெரிய ஹீரோஸ் நாலு பேர் இருக்காங்க, நம்ம ஏதோ ஹீரோ அவ்வளோ. ஃபியூச்சரில் வந்து மேபி ரசிகர்களுக்கு, ரசிகர் மன்றத்துக்கு சார்ந்தவங்களுக்கு வந்து ஒரு கன்செஷன் அதுன்றது இல்லை, ரசிகர் மன்றம் சார்ந்தவங்களுக்கு வந்து மேபி ஒரு கன்செஷன் வந்து ஹீரோ தரப்புலேருந்து கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு கொடுக்க சொல்கிறீங்களா? ஆமாம், தொப்பி போட்டு வர ஒரே ஆக்டர். நான் நடிக்கிறதுக்கு என்ன பயிற்சின்னு கேட்குறீங்களா சார்? அது அது இப்போ நான் பண்ணிடுவேண்ணா அதுக்கு, அது மாதிரிலாம் இல்லை சார், நான் கம்ப்ளீட்டாக ஒரு களிமண் மாதிரி போயிடுறது. டேரக்டர்ஸ் கூப்பிடும் போது நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்க சார், 1000 டேக் சொல்லுங்க, அதுவும் பக்கத்தில் வந்து நான் சொல்லாதீங்க, மைக்கில் ஓப்பனாக பேசுங்க, அங்கேருந்து சார் சதுப்பெல்லாம் இருக்குது, நல்லா இல்லை ஒன் மோர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி என்னோட அப்படியே சரண்டர் பண்ணிடுவேன் டேரக்டர்ஸ் கிட்ட. அந்த கம்ஃபர்ட் கொடுக்கறதுனால நான் வந்து அந்த பிஃபோரே வந்து மைண்டை கண்டிஷன் பண்ணி வச்சுட்டு வர்ற விஷயம்லாம் நான் பண்ணுறது இல்லை சார். ஸ்பாட்டில் வச்சு அவர் என்ன வேணாலும் கொடுக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்றதுனால ப்ரிப்பரேஷன் எதுவும் பண்ணல, அவர் கேட்டது எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் பண்ணி கொடுத்துருக்கேன். ஐ திங்க் இஸ் ஹாப்பி. தேங்க்யூ. அப்புறம் உங்களை பற்றி சொல்ல மறந்துட்டேன், அப்படி வந்துருங்க, வரதான் வந்துட்டீங்க, வந்துருங்க. இவங்க தான் இந்த படத்தை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த ரேகா. ஓகே, தேங்க்யூ.